வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்ல சண்முக பாண்டியன் சகாப்தம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அறிமுகமானார். அந்த படம் பெரிய அளவில் போகலை, பட் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கேப்டன் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தார். விஜயோட கரியரே வந்துட்டு வேறு லெவலில் போய் உட்காந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் கேப்டன் மட்டுமே அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தன்னுடைய மகனுடைய படத்தில் அவர் வந்து கேமியோ வரும்போது அவர் ஒரு அரசியல் ரீதியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எதிரியாக பார்க்கப்பட்டார். ஸோ இதுவும் ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்கி விட்டாங்க. ஒரு சரியான மீடியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சரியான கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டங்களில். ஸோ அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கு பிறகு வெளியே வந்த மதுரை வீரன் கூட வந்து பார்த்திங்கன்னா மீடியா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணல. பட் அந்த படம் ஒரு நல்ல படம், சமுத்திரகனி நடிச்சிருப்பார், முத்தையா ஒளிப்பதிவாளர் முத்தையா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ பாடல்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக அந்த படத்தில் அமையலை. ஒரு படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே பாடல்கள் தான். விஜயகாந்தோடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னாலே பாடல்கள். சொன்னால் இளையராஜாவுடைய காலகட்டத்தில் இளையராஜா பூந்து விளையாண்டுருப்பார், அது ஒரு காலகட்டம். அதெல்லாம் பொக்கிஷம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பொற்காலம் சொல்லலாம், அந்த மாதிரி பாடல்கள் கொடுத்த ஒரு காலம். ஸோ இவர் படத்தில் பாட்டு இது வரைக்குமே நல்ல பாட்டாக அமையலை. இதுக்கே ஒரு முத படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இளையராஜாவுடைய வாரிசு தான், இருந்தாலும் ஹிட்டு கொடுக்க முடியலை. இதுக்கே இளையராஜா நான் இசையமே அப்படின்னு ஒத்துக்கிட்டா கார்த்திக் ராஜாவை தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன ஒரு சொல்லப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் நம்ம கார்த்திக் ராஜா. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட சேர்ந்து குற்ற பரம்பரை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னால் ஆதி காலத்தில் நடந்த ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அயோத்தியோடைய வெற்றிக்கு பிறகு நம்ம சசிகுமார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு, என்ன தேவை ஒன்று பண்ணணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தொடங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று செய்தி சேனல்கள்லேயே சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனுராக் காஷ்யப்போட ஒரு புது படம் தொடங்கியிருக்கிறார். இந்த படத்தில் ஷூட்டிங் வந்துட்டு ஜூன் மாதம் தொடங்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படியோ சசிகுமார் மறுபடியும் வந்துட்டு ஃபீல்டில் இறங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தோன்ற கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.